வணக்கம். தீர்வுகள் பகுதியில் பெண்கள் தற்காப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து சின்ன குழந்தைங்க, சின்ன வயசு பெண் குழந்தைகள் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், அதாவது அவங்களுக்கு விவரம் தெரியாத வயசில் வந்து பெற்றோர்கள் எந்த மாதிரியான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இது வந்து வீட்டில் தனியாக இருக்கலாம், அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வேலையில் இருப்பாங்க, அந்த குழந்தைங்க வந்து தனியாக திறந்துட்டு வீட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து வீட்டுக்கு வந்து போகிறவங்க கிட்ட இவங்க எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், அது வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், இந்த ஆட்டோவில் அனுப்புகிறோம் பசங்களை. ஆட்டோவில் அனுப்பும்போது ஒரு நிறைய பேர் ஏறும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து க்ரௌடடாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் பெண் குழந்தைகள் முன்னாடி உட்காந்தாலோ இல்லைனா அந்த டிரைவர் வந்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, மடியில் உட்கார வச்சுக்கிறாங்களா இல்லைன்னா எப்படி அவங்கள இது பண்ணுறாங்கங்கிறதையும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். அவங்க என்ன சாப்பிட கொடுத்தா சாப்பிட்றதெல்லாம் எப்படிங்கிறதுலாம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவுரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க டைமுக்கு வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்களா, இப்போ போகிறவங்க ஸ்கூலுக்கு எவ்வளோ எத்தனை மணிக்கு முடியும், ஆட்டோவில் ஏறினா இவ்வளோ பேர் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா கரெக்டாக வராங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த டிரைவர் சப்போஸ் அந்த ஆட்டோவில் அந்த குழந்தைங்கள வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஏதானும் டிலே ஆகிட்டு அழைச்சிட்டு வந்தால் கூட சொல்ல தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னே சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து இந்த டைத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா உடனே என்கொயர் பண்ணால் அந்த டிரைவர்ஸும் கொஞ்சம் பயப்படுவாங்க, சரி இவங்க மானிட்டர் பண்ணுறாங்க, இந்த குழந்தைய வந்து நம்ம லேட்டாக கொண்டு விட முடியாது அப்படிங்கிறத கொஞ்சம் பயம் இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம், அது நம்ம கூட போகும்போது பரவாயில்ல. தனியாக விடும்போது ஒரு ஆண் இருக்கிற இடத்துலையோ இல்லைன்னா பக்கத்து வீட்டில் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்க சொல்லுவாங்க சில பேர். அவங்க வந்து வீடு திறந்து விடாமல் பக்கத்து வீட்டில் இருக்க சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கங்கிறத கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். அங்கேயும் வந்து கொஞ்சம் சின்ன பசங்களோ இல்லைனா பெரியவங்களோ இல்லை அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டு இந்த மாதிரி யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குழந்தைய விட்டுட்டு வரும்போது அங்கே யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாமல் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பழகிறாங்க, அந்த குழந்தை சின்ன குழந்தை தான் அப்படின்னா கூட பெண்ணுன்னு வரும்போது சின்னவங்களோ பெரியவங்களோ அது வந்து ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய வயசு இல்லாமல் இருக்கலாம், அது என்னன்னே புரியிற வயசு இல்லாமல் இருக்கலாம். அப்போ வந்து அந்த குழந்தை போகமாட்டேன், பக்கத்து வீட்டுக்கு போகமாட்டேன், எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட சில பேர் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த குழந்தைய அங்கே விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் இல்லை நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் அந்த குழந்தை வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்குது, ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னாலே என்னன்றத கொஞ்சம் பேரண்ட்ஸ் பார்க்கணும். இக்னோர் பண்ணவே கூடாது. ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் முளையிலேயே வந்து அவங்க வந்து அது என்னன்றதை பார்த்துட்டாங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது பாதுகாப்பாக இருக்கும். அது தவிர பெண் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட சில நல்லது கெட்டது விஷயங்களை சொல்லி வளர்க்குறது நல்லது. ஒரு ஆண் இருக்கிற இடத்துல இருக்கும்போது அவங்க எப்படி இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும், யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, யாரோட நம்பி போகலாம் இல்லைனா அவங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணு. இப்போ குழந்தைங்க வந்து இப்போ ஏதாவது ப்ராப்ளம்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா, சொன்னால் நம்மளை திட்டுவாங்களா, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பில்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க வேற எங்கே போவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றப்போதே இவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ இந்த விஷயம் பெரிய விஷயம் இல்லை போல இருக்கு அப்படின்னு அவங்க எந்த விஷயத்தை தான் பெரிய விஷயம் நினச்சி போய் சொல்லணுமோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் வந்துடுவாங்க. அதனால டெய்லி வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக கேட்கணும். அவங்க கேட்க கேட்க தான் அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது தெரிய வரும். ஸோ அவங்க டெய்லி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணும்போது அந்த குழந்தைங்க வளரும் போதும் அதுக்கப்புறமா பெரிய பெரிய லெவலுக்கு போகும்போதும் அதே ஹேபிட் கண்டினியூ ஆகும். அப்போ டெய்லி அவங்க வந்து சொல்லுவாங்க, யார் என்னோட ஃப்ரெண்டு, நான் எப்படி பழகிறேன், நான் எங்கே போகிறேன் வர, அந்த மாதிரி வந்து அவங்களா சொல்கிற மாதிரியான ஒரு ஹேபிட்டை சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ராக்ஷனை டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க மனசில் என்ன இருக்குங்கிறத பேரண்ட்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.